वेलकम टू नीट पीजी तमिल ना उ कार्तिक इनके नम्बर पाकपो वीडियो तमिलना मेडिकल सेलक्शन कमिटी नमुक कौनसिलिंग प्रासेसिंग ने मॉर्निंग स्टार्ट पड़िटा तमिलना स्टेट गवर्नमेंट अंड मैनेजमेंट मैनेजमेंट एनआरए अंड माइनॉरिटी कोटा को ने स्टार्ट पड़िटा डीएनपी सो एमडीएमएस अदक एमडीएस कोर्सस् ने स्टार्ट पड़िटा सो अप्ले पड़े एपी अब नम्बर अंत वीडियो पाकपो अटम इं टीएन मेडिकल सेलक्शन डाट नेट वब्सैट नम्बर चेनल पाक नरे डाक्टर्स फालो पो सब्सक्रेबूंग नम्बर टेलग्राम इंस्टाग्राम फालो पड़ूंगे पेड काउंसलिंग सर्विसस् नमक अवेलेबल नरे डाक्टर्स एनरोल फालो पड़ा உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் பில்லிங் சப்போர்ட் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஸோ எல்லாமே ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட்டில் போயிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிஜி டிகிரி டிப்ளமோ கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டின்னு இருக்கா என்ஆர்ஐ ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணாக்கோம் கிளிக் கியர்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் யூசர்னே பாஸ்வேர்டு வந்து அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா வராது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க ஸோ ரீசெட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பாஸ்வேர்டு நியூவாக செட் பண்ணுங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஆகி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கோட்டாலாம் அப்ளை பண்ணிங்கனோ இப்போ ரெண்டு கோட்டா அப்ளை பண்ணால் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டால் அந்த ரெண்டு இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்த்து போட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் செலக்ட் பண்ணால் 131,000 ரூபா ஓகேவா 131,000 ரூபா நமக்கு வரும் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் செக்யூரிட்டி பேமெண்ட் வந்து 1,00,000 அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து 30,000 வந்து செக்யூரிட்டி பேமெண்ட் 1,000 ரூபா கவுன்சிலிங் ஃபீ இதே மேனேஜ்மெண்ட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 331,000 ரூபா நமக்கு வந்து வரும் ஓகேவா 331,000 ரூபா நமக்கு வரும் அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு 200,000 கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்கு 100,000 ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 30,000 இது மூணு சேர்த்து நமக்கு 331,000 அந்த ரேஞ்சில் வரும் ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எந்த கோட்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட் மட்டும் நான் செலக்ட் பண்ணால் எனக்கு 131,000 ரூபா அதாவது ப்ராசஸிங் ஃபீ 1,000 ரூபா இது செக்யூரிட்டி பேமெண்ட் வந்து 130,000 ரூபா நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று கொடுக்கணும் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச சப்போஸ் சீட் வேணான்ற மாதிரியா ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் வெளியேறினாலும் அதே மாதிரி கடைசி வரையும் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு ஃபீ எது உங்களுக்கு சீட் எதுவும் கிடைக்கலனா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டக்கூடிய அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து எந்த பேங்க்கு எந்த அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்றத முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஓவரால் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பேமெண்ட் ஏதாவது எந்த கேட்வே வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க அவங்கக்கிட்ட எந்த பேங்க் வேணால் இருந்தாலும் ஓகே இது வந்து அவங்களுடைய கேட்வே நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் என்கிட்ட இருக்குது சார் அப்போ இந்தியன் ஓவர்சீஸ் தான் பண்ணணுமானா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த பேங்க் வேணால் பண்ணலாம் எந்த கேட்வே வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய கேட்வே தான் இது பட் நம்ம எந்த பேங்க் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு பே கொடுத்துருங்க பே கொடுத்ததுக்கப்புறம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ நெஃப்ட் அப்புறம் எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் அதாவது வந்து இது எந்த கேட்வே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ 100,000 ரூபாய்க்கு மேலே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க யூபிஐலாம் வந்து மேக்ஸிமம் 1,00,000ஸ்லாம் வந்து நமக்கு லிமிட்டேஷன் கிடையாது 100,000 கீழே தான் வேணால் பண்ணலாம் மற்றபடி வந்து 100,000 மேலே போனாலே இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா அக்சஸ் பண்ணி பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சாய்ஸ் பில்லிங் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது அப்படியே ஒரு டெமோ வீடியோ போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்